சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கொடுங்க. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் செப்டம்பர் 14th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நீட் தேர்வு குறித்து ஆராய தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்திருந்தது? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கும்போது ஏகே ராஜன். ஸோ ஏகே ராஜன் அவர்களோட தலைமையில் தான் நீட் தேர்வு குறித்து ஆராயறதுக்காக தமிழக அரசு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த குழுவோட பரிந்துரையின் பேரில் தான் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நீட் தேர்வு ரத்து குறித்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதை நிறைவேற்றவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு என்னென்ன பரிந்துரைகள் வந்து ஏகே ராஜனோட குழுக்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கிராமப்புறங்கள்லேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிராமப்புற மக்களுக்கு அதை மாதிரி பட்டியலின மக்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரையின் பேரில் தான் இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுறதுக்கு ஏன் அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படிங்கிற ரீசன்ஸ் பார்க்கும்போது, நம்மள்கிட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஓ மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த மூணு பட்டியலும் இருக்குது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதில் பவர் அதிகம். கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பொதுப்பட்டியல், அதில் சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனி பவர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் படி ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இந்திரா காந்தியோட பீரியட் அப்போது கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு, நீதி மற்றும் நிர்வாகம், ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து மாற்றி வச்சாங்க. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு இந்த 5 பட்டியலுக்கு வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கல்வியோட பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருந்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் தான் நீட் தேர்வு. ஸோ இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கிள் 254. ஸோ ஆர்டிக்கிள் 254 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஐ மீன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எதுவும் முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் ஆக்ட் கொண்டு வந்து, அதாவது மசோதா கொண்டு வந்து அதை நிறைவேற்றப்பட்டு பிரசிடெண்ட்டோட ஒப்புதலுக்கு போகும். அப்படி பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சட்டமோ இல்லை எதுவும் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை வச்சு தான் இப்போது தமிழக அரசு நீட் தேர்வு ரத்து குறித்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றவும் பட்டிருக்கு. ஸோ இனிமேல் குடியரசுத் தலைவர் அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு தமிழக அரசுக்கு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் அதிகமாக இருக்கும். இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால, எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைவேற்றும் பட்டப்பும் கூட பிரசிடெண்ட் ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரில் மசோதா தாக்கல் பண்ணி நிறைவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீட் தேர்வு வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை ஞாபகம்வச்சுக்கோங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட், இந்திரா காந்தி பீரியடில் அப்போ பிரசிடெண்ட் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா பக்ருதீன் அலி அகமது இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பீரியடில் வந்து இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக கன்கரண்ட் லிஸ்ட்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அந்த பவர் வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட் அப்படிங்கிற எக்ஸாமை கொண்டு வந்தாங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஓகேவா? ஸோ இதில் மூலமாக இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மூலமாக அவங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்டில் பில் கொண்டு வந்து அது பாஸ் ஆச்சு அப்படின்னா பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இது ரத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆர்டிக்கிள் சொல்லுது அப்படின்னா 254th ஆர்டிக்கிள் தான் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெரரிசம் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியுள்ளவர் யார்? ஆன்சர் என்ன அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி. ஸோ சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டெரரிசம் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிஎம் குசும் திட்டத்தின் நாட்டில் அதிக சோலார் பம்புகளை நிறுவுவதில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஹரியானா. ஸோ பிஎம் குசும் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே முதலிடத்தில் இருக்க மாநிலம் ஹரியானா. இது என்ன திட்டம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மத்திய நிதியுதவி செய்யப்பட்ட பிஎம் குசும் திட்டம், ஸோ இந்த கேயூஎஸ்யூஎம் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பம்ப்செட் வந்து நிறுவுவது தான் இந்த ஒரு திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. அதாவது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2019 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது விவசாயிகளுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பம்ப் செட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்கீமை 2019 மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. இதில் விவசாயிகள் வந்து 40%, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 60% இந்த திட்டத்துக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2019 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட இலக்கு என்ன அப்படின்னா 20 லட்சம் முழுமையான சூரிய பம்புகள் நிறுவனம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் பேரில் இப்போ இந்த திட்டத்தின் கீழே முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது ஹரியானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் தரவுகளின்படி பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஈவன் உதன் மகா அபியான். ஸோ இந்த பிஎம் குசுமோட எக்ஸ்பான்ஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உதன் மகா அபியான் அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட ஃபுல் நேம். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் சோலார் பம்ப் செட்களை வந்து நிறுவுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஹரியானா. ஸோ 2020 வரைக்கும் ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இலக்கு என்ன, இத்தனை பம்பு செட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நியமிச்சிருப்பாங்க இல்லையா, அதோட இலக்கு என்னன்னு பார்க்கும்போது 15,000 பம்ப் செட்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுவரைக்கும் 14,418 பம்ப் செட்டுகள் வந்து நிறுவிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஹரியானா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதோட மொத்த செலவு என்னன்னு பார்க்கும்போது 520 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தான் இதோட மொத்த செலவு. ஸோ பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவன் உத்தம் மகா அபியான் திட்டத்து என்ன நோக்கம் அப்படின்னா சோலார் பம்புகளை வந்து நிறுவுறது தான். இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற இந்தியனோட ஸ்டேட் ஹரியானா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் முறையாக ஒப்பந்தம் செய்த முதல் தனியார் நிறுவனம் எது? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரோவோட ஒப்பந்தம் போட்ட முதல் பிரைவேட் நிறுவனம் அப்படிங்கிற பேர் வந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ்க்கு போகுது. ஸோ இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் இஸ்ரோவோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய சேட்டலைட் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் கொண்டு செல்வதற்காக விக்ரம் அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்குறதுக்காக தான் இந்த நிறுவனத்து கூட இஸ்ரோ வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்காக விக்ரம் அப்படிங்கிற ராக்கெட்ஸை வந்து உருவாக்குறதுக்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்து கூட இஸ்ரோ ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி கலாம் 5 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து இந்த நிறுவனம் வந்து சோதனை பண்ணியிருப்பாங்க. இப்போ 2022 தான் அந்த நெக்ஸ்ட் இயரில் விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரோ தலைவர் கே சிவன், இஸ்ரோ தலைமையகம் பெங்களூர் கர்நாடகா. இஸ்ரோ எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்க்கும்போது 15th August 1969. ஸோ இப்போ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இஸ்ரோ ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அதாவது முறையான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் தனியார் நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இது ஹைதராபாத்தில் இருக்குது. இது எதற்காக ஒப்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன சேட்டலைட்ஸை அனுப்புறதுக்காக விக்ரம் அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்குறது தான் இந்த ஒரு ஒப்பந்தத்திற்கான நோக்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நுவாஹாய் ஜுஹார் என்ற பயிர் திருவிழா எந்த இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ஒடிசா. ஸோ நுவாஹாய் ஜுஹார் அப்படிங்கிற பயிர் திருவிழா ஒடிசா மாநிலத்தை வந்து கொண்டாடப்படுகிறது. இது ஒரு விவசாய திருவிழா அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த பருவத்தின்
புதிய அரசியை வரவேற்கிறதுக்காக மேற்கு ஒடிசா தெற்கு சத்தீஸ்கர் ஓகேவா மேற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் வந்து இந்த ஒரு பயிர்த்திருவிழா வந்து கொண்டாடிட்டு வராங்க. அதாவது நுவா அப்படின்னா புதியது, காய் அப்படின்னா உணவு. ஸோ நுவா அப்படின்னா புதியது, காய் அப்படின்னா உணவு. புதிய உணவு, புதிய ஏதாச்சும் தானியங்களை வந்து விளைவிச்சிருந்தாங்கன்னா அதை வரவேற்கிறதுக்காக தான் இந்த ஒரு பயிர்த்திருவிழா வந்து மேற்கு ஒடிசா பகுதிகளிலும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இது ஒரு அறுவடை திருவிழா அப்படிங்கிறது முக்கியம். இது எங்கே கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மில்லட் மிஷன் என்ற திட்டத்தை தொடங்க உள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர் என்ன அப்படின்னா சத்தீஸ்கர். ஸோ மில்லட் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறது சத்தீஸ்கர் ஸ்டேட். இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகேல் அவர்கள். சிறுதானிய பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு முறையான விலை விகிதங்களை வழங்குறது நோக்கத்தில் தான் இந்த மில்லட் மிஷன்ங்கிற திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானிய பயிர்கள். ஸோ அந்த பயிர்களுக்கான விலைகளை வந்து விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ரேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக திணை மையமாக சத்தீஸ்கர் மாநிலம் மாறும். ஸோ இந்தியாவின் திணை மையமாக சத்தீஸ்கர் மாநிலம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது சத்தீஸ்கரோட முதல்வர் பூபேஷ் பாகேல், மில்லட் மிஷன் அப்படிங்கிற திட்டத்தும். இது நோக்கம் சிறுதான பயிர்களுக்கு, அதாவது மில்லட்ஸ்க்கு விவசாயிகளுக்காக ஏற்ற மாதிரி விலை விகிதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது எம் வேணுகோபால். ஸோ இவங்களோட நேம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தோட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய செயல் தலைவராக நீதிபதி எம் வேணுகோபால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எம் வேணுகோபால் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ முதல் செயல் தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி பன்சிலால் பட். இப்போ மூன்றாவது செயல் தலைவராக எம் வேணுகோபால் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் எதற்காக, இந்த நீதிமன்றம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் அவங்க ஏதாச்சும் உத்தரவு போட்டாங்கன்னா அதற்கு எதிராக வரக்கூடிய மேல்முறையீட்டை வந்து விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2013 அமைச்சாங்க ஓகேவா. ஸோ NCLAT அப்படின்னா தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்திற்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம் இது 2013 அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சட்ட தீர்ப்பாயம் தரக்கூடிய உத்தரவுகளுக்கு எதிராக மேல்முறையீடு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீதிமன்றத்தின் மூலமாக அணுகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நீதிமன்றத்தை 2013 அமைச்சிருப்பாங்க. ஸோ இதோட செயல் தலைவரான சென்னையோட உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான எம் வேணுகோபால் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மெடிசின்ஸ் ஃப்ரம் த ஸ்கை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள இந்திய மாநிலம் எது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா அரசு தான் மெடிசின்ஸ் ஃப்ரம் த ஸ்கை. என்ன மெடிசின்ஸ் ஃப்ரம் ஸ்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டம் தடுப்பூசிகள், அதாவது அத்தியாவசிய பொருட்கள், மருந்து பொருட்கள், மெடிசின்ஸை வந்து ட்ரோன் மூலமாக ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கிற பிளேஸ்க்கு வந்து ட்ரோன் மூலமாக எடுத்து செல்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானாவில் ஃபஸ்ட் டைம் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ சிவில் போக்குவரத்துத்துறை அமைச்சரான ஜோதிராதியா சிந்தியா வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஜோதிராதியா சிந்தியா அவர்கள் தெலுங்கானாவில் ஃபஸ்ட் டைம் மெடிசின்ஸ் ஃப்ரம் த ஸ்கை அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னென்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு வந்து வேக்சின்ஸ் அப்புறம் மெடிசின்ஸ் வந்து ட்ரோன் மூலமாக அனுப்பி வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹிந்தி திவாஸ் அல்லது ஹிந்தி தினம் என்று எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சான்சஸ் செப்டம்பர் 14. ஸோ ஹிந்தி திவாஸ் அப்படின்னா ஹிந்தி தினம். இது எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா செப்டம்பர் 14. ஏன் செப்டம்பர் 14 ரீசன் பார்க்கும்போது இந்தியாவின் அதிகாரபூர்வ மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டது அனுசரிக்கப்படுறதுக்காக தான் இந்த செப்டம்பர் 14 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. அதாவது செப்டம்பர் 14 தான் ஹிந்தியை வந்து இந்தியாவின் அஃபிஷியல் லாங்குவேஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் செப்டம்பர் 14 ஹிந்தி திவாஸ் அல்லது ஹிந்தி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஆர்டிக்கல் மூலமாக ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது 344th ஆர்டிக்கல் படி இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க.
ஸோ முதல் இந்தி தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1953 செப்டம்பர் 14 அன்று கொண்டாடப்பட்டது. ஸோ இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய மொத்த லாங்குவேஜஸ் என்னன்னு பார்க்கும்போது 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதில் இந்தி மற்றும் ஆங்கிலத்துக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தி அதிகமாக பேசக்கூடிய மொழிகளில் இந்தி எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கும்போது 4th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் அணுசக்தி ஏவுகணை கண்காணிப்பு கப்பல் எது? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது INS துரு. ஸோ இந்தியாவோட முதல் அணுசக்தி ஏவுகணை கப்பல் எதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது INS துரு. இது யார் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் மற்றும் DRDO. ஸோ தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு. ஸோ இவங்க மூணு பேரும் இணைந்து தான் இந்த INS துரு அப்படிங்கிற கப்பலை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் முதல் அணுசக்தி ஏவுகணை கண்காணிப்பு காகணம், அதாவது நம் நெக்ஸ்ட் கண்ட்ரியில இருந்து, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரியிலேருந்து ஏதாவது ஒரு அணுசக்தி ஏவுகணை வந்துச்சுன்னா அதை கண்காணித்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியது, எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கப்பலை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அதாவது சீனா பாகிஸ்தான் ஏவக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் தாக்குதல்களை வந்து முன்கூட்டியே அறியறதுக்காக தான் இந்த ஒரு அணுசக்தி ஏவுகணை கண்காணிப்பு கப்பலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், DRDO, தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு, இந்த மூணு பேர் இணைந்து தான் இந்த ஒரு கப்பலை உருவாக்கியிருக்கிறாங்க. இது இதோட டெஸ்ட் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் வந்து இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ INS துரு இந்தியாவின் முதல் அணுசக்தி ஏவுகணை கண்காணிப்பு கப்பல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 ஆண்டிற்கான புனைக்கதைக்கான மகளிர் பரிசை வென்றுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது சுசன்னா கிளார்க். ஸோ சுசன்னா கிளார்க் அவர்கள் தான் பிரனேசி அப்படிங்கிற நாவலுக்காக 2021 ஆண்டிற்கான புனைக்கதைக்கான மகளிர் பரிசை வென்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர். ஸோ சுசன்னா கிளார்க் பிரனேசி அப்படிங்கிற நாவலுக்காக புனைக்கதைக்கான மகளிர் பரிசை வென்றிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் நியூஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ நீட் தேர்வு குறித்து ஆராய தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்திருந்ததுன்னு பார்க்கும்போது AK ராஜன். சிவங்களோட பரிந்துரை மேலே நீட் தேர்வு ரத்து செய்வது குறித்து மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதை நிறைவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ் பார்த்துக்கோங்க. 1976 42nd அமெண்ட்மெண்ட் படி 5 பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இந்திரா காந்தி பீரியடில் வந்து, ஐ மீன் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியல் மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் கல்வியும் இன்க்ளூடாக இருக்குது. ஸோ எஜுகேஷன் இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட ஆக்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் வந்ததுனால அதை ரத்து பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்னென்னு பார்க்கும்போது 254th ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ஆர்டிக்கல், அதாவது அது ஆக்ட் பிடிக்கல அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னா அதை அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் மசோதா கொண்டு வந்து அது தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றம் செய்யப்பட்டு பிரசிடெண்ட்டோட ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பாங்க. ஸோ பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் இந்தியா அப்படி புத்தகத்தை எழுதியவர் சுப்பிரமணிய சுவாமி. PM குசும் அப்படிங்கிற திட்டத்தில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஹரியானா. இது எதுக்காக அப்படின்னு திட்டம் பார்க்கும்போது சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி பம்ப் செட்டுகள் வந்து நிறுவனம் தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஹரியானா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் முறையாக ஒப்பந்தம் செய்த முதல் தனியார் நிறுவனம் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்குறதுக்காக தான் இஸ்ரோவும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. நுவாகாய் ஜுகார் அப்படிங்கிற பயிர் திருவிழாவை இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஒடிசா, ஸோ மேற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர், இது ஒரு பயிர் அறுவடை திருவிழா. மில்லட் மிஷன் திட்டத்தை தொடங்குள்ள இந்திய மாநிலம் சத்தீஸ்கர். மில்லட் மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து மில்லட் சார்பாக இருக்கக்கூடிய விலைப்பட்டியல் வந்து வழங்குற, முறையான விலைப்பட்டியல் வழங்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சத்தீஸ்கர். தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் மேல்முறையீட்டு நிறுவனத்தில் புதிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் எம் வேணுகோபால். மெடிசின்ஸ் ஃப்ரம் த ஸ்கை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள இந்திய மாநிலம் தெலுங்கானா, அதாவது ட்ரோன் மூலமாக மெடிசின்ஸ் கொண்டு செல்றதா இந்த நோக்கமாக இருக்குது. தெலுங்கானா தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தி திவாஸ் இந்தி தினம் செப்டம்பர் 14. இந்தியாவின் முதல் அணுசக்தி ஏவுகணை கண்காணிப்பு கப்பல் INS துரு.
2021 ஆண்டிற்கான புனைக்கதைக்கான மகளிர் பரிசை வென்றுள்ளவர் சுசன்னா கிளார்க். எந்த நாவலுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பிரணேசி நாவலுக்காக. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.